உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ மட்டும்தான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. இதை உணர்ந்து நீ உன் வாழ்வில் எந்த அளவிற்கு போராடுகிறாயோ அந்த அளவிற்கு வெற்றியும் அடைவாய். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்மார்ட் பொண்ணு சேனல். மீண்டும் அழகான ஒரு குட்டி கதையோட நான் வந்திருக்கேன். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல சிங்கத்தை தவிர மற்ற விலங்குகள்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. அப்போ முதல்ல நரி தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுது, ஏன் எப்பவுமே சிங்கம் மட்டுமே இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கு, மற்ற விலங்குகள்லாம் அதுக்கு பயந்து அடிபணிந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க, இதை நம்ம மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லி நரி கேக்குது. உடனே புலி எந்திரிச்சு என்ன சொல்லுது, ஏன் முடியாது, சிங்கத்தை விட வேட்டையாடுற குணமும் பலமும் எனக்கு தான் அதிகம், நான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. புலி சொன்னதை கேட்டுட்டு உடனே நீர்யானை என்ன சொல்லுது, நான் உருவத்துல ரொம்ப பெரியவன், என்னோட பெரிய வாயை திறந்து சிங்கத்தை கவ்வி பிடிச்சேன்னா எங்கிட்ட இருந்து அந்த சிங்கத்தினால தப்பிக்கவே முடியாது, ஸோ நானும் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க தகுதியானவன் தான் அப்படின்னு நீர்யானை சொல்லுது. நீர்யானை சொன்னதை கேட்ட காண்டாமிருகம் என்ன பண்ணுது, நானும் உன் அளவுக்கு பலசாலி தான், உன்னோட உடம்பு மாதிரி தான் எனக்கும் பலமான உடம்பு இருக்கு, இன்னும் சொல்ல போனா கூடுதலா எனக்கு ஒரு கொம்பும் இருக்கு, அந்த கொம்புனால நான் சிங்கத்தை குத்தி கிழிக்க என்னால முடியும் அப்படின்னு சொல்லி காண்டாமிருகம் சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்லுது, நான் உயரத்துல ரொம்பவும் பெரியவன், பலசாலியும் கூட, உயரத்துக்கு எட்டி பிடிச்சி என் கூட சிங்கத்தினால போராட முடியாது, அதுவும் இல்லாம என்னுடைய நீள கால்களால நான் சிங்கத்தை எட்டி உதைக்க முடியும், என்னால நானும் சிங்கத்தை விட பலசாலி தான், ஸோ நானும் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டு ஆற்றங்கரையோரமா படுத்திருந்த முதலை என்ன சொல்லுது, என்னோட வாயில சிக்குச்சு அப்படின்னா சிங்கத்தினால எந்த காரணத்தை கொண்டும் தப்பிக்க முடியாது, நானும் பலசாலி தான் அப்படின்னு சொல்லி முதலை சொல்லுது. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த யானை என்ன சொல்லுது, நான் தான் எல்லாரையும் விட உயரமானவன், பலசாலியும் கூட, என்னோட தும்பிக்கையால ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்னா சிங்கத்தினால எந்திரிக்க கூட முடியாது, அதனால நானே இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லி யானை சொல்லுது. ஒரு வழியா எல்லாம் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்றாங்க, ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அந்த சூழ்ச்சியின்படி நரிய வந்து சிங்கத்துக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. சூழ்ச்சிப்படி நரியும் சிங்கம் படுத்திருக்கிற குகைக்கு போகுது. அங்க போயிட்டு சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜாவே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆலோசனை கேட்கறதுக்காக எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி ஆற்றங்கரையில உட்கார்ந்துருக்காங்க, நீங்க உடனடியா அங்க வரணும் அப்படின்னு சொல்லி நரி கூப்பிடுது. அதை நம்பிட்டு உடனே சிங்கமும் அந்த நரியோட கிளம்புது. கிளம்பி ஆற்றங்கரைக்கு போகுது. ஆற்றங்கரைக்கு போயிட்டு இங்க என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த ஒட்டகச்சிவிங்கி அதனுடைய காலால ஓங்கி சிங்கத்தை உதைக்குது. எதிர்பாராத இந்த தாக்குதல்னால சிங்கம் நிலகுலைஞ்சு போய் தூரமா போய் விழுகுது. அங்க வந்து தயாரா இருந்த காண்டாமிருகம் அதனுடைய கொம்பால குத்தி தூக்கி வீசுது. காண்டாமிருகம் தன்னுடைய கொம்பால குத்தி தூக்கி வீசின உடனே சிங்கம் இன்னுமே தடுமாறி போய் ஆற்றங்கரையோரமா விழுகுது. அந்த ஆற்றங்கரையோரத்துல ஏற்கனவே பேசி வச்சிருந்த மாதிரி முதல தயாரா இருக்குது. சிங்கம் தன்கிட்ட வந்து விழுந்த உடனே முதல சிங்கத்தினுடைய காலை பயங்கரமா கவ்வி பிடிக்குது. சிங்கத்துக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது, இங்க தன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, தன்னை அழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். ரொம்ப ஆக்ரோஷமா போராடி முதல கிட்ட இருந்து தப்பிச்சு கொஞ்சம் நகர்ந்து வர்றதுக்குள்ள அந்த சிங்கத்தை குறிப்பார்த்து நீர்யானை ஓடி வருது. நீர்யானை கிட்ட இருந்து நூல் இலையில சிங்கம் தப்பிக்குது. நீர்யானை கிட்ட இருந்து தப்பிச்ச சிங்கம் நாலடி எடுத்து வச்ச உடனே அங்க தயாரா இருந்த யானை தன்னுடைய பெரிய தும்பிக்கையால சிங்கத்தை ஓங்கி அடிக்குது. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத சிங்கம் நிலத்தடுமாறி கீழே விழுகுது. அது விழுந்த உடனே இதுதான் சமயம்னு காத்துக்கிட்டு இருந்த புலி வேகமா சிங்கத்து மேல பாயுது. அங்க சிங்கத்துக்கும் புலிக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. கூட சேர்ந்து மற்ற எல்லா மிருகங்களும் ஒன்னொன்னா வந்து சிங்கத்தை தாக்க ஆரம்பிக்குது. சிங்கம் உடல் முழுக்க ரத்தம் கொட்டுது, நிறைய இடங்கள்ல காயமாயிருக்குது. இருந்தாலும் அது விடாமுயற்சியோட அந்த இடத்துல அத்தனை மிருகங்களையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல சிங்கம் தடுமாறி சோர்ந்து போய் விழுகவும் செய்யுது.
ஒரு சில சமயம் சிங்கம் சோர்ந்து போய் விழுகும்போது அங்க மரத்துக்கு மேல இருந்த குரங்கு கூட்டம் இந்த சிங்கத்தை பார்த்து கேலி செய்து சிரிக்குது. சண்டையும் நீடிச்சுக்கிட்டே போகுது. இது ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. எல்லா மிருகங்களும் தொடர்ந்து சிங்கத்தை தாக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையும் சண்டை போடும்போது அதனுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத சிங்கம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுகிட்ட போராடி எல்லா மிருகங்களையும் வீழ்த்துது. கடைசியா சிங்கம் உடல் முழுக்க பயங்கரமான இரத்த காயங்களோட அதனுடைய குகைக்குள்ள போயிடுது. மறுநாள் விடியுது. மிருகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திரும்பவும் என்ன பேசுது, சிங்கத்துக்கு ஏற்பட்ட காயங்கள்னால அது செத்து போயிருக்கும், இல்லனா நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதை தாக்க ஆரம்பிச்சிட்டோங்கிற பயத்துல இனிமேல் சிங்கம் அந்த குகையை விட்டு வெளியே வராது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் அந்த குகைக்கு முன்னாடி போய் நிக்குது. மற்ற மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய குகைக்கு முன்னாடி நிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட சிங்கம் எந்திரிச்சு வெளியே வருது. உடல் முழுக்க இரத்த காயங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அதே மிடுக்கான நடையோட கம்பீரமா வெளியே வந்து நின்னு மற்ற மிருகங்களை பார்த்து பயங்கரமா ஒரு கர்ஜனை செய்து அதனுடைய கர்ஜனையை கேட்ட மற்ற மிருகங்கள் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுது. என்ன ஆனாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, தன்னால எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையாலதான் இன்றைக்கும் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி வைக்கணும் அப்படின்னு நரி மாதிரி தந்திரம் செஞ்சுட்டு சூழ்ச்சி பண்ணிட்டு எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. நாம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மளை எட்டி உதைக்கவும் நம்மளுடைய காலை வாரி விடுறதுக்கும் நிறைய பேர் நம்மளை சுத்தி காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம ஒவ்வொரு பிரச்சனைகள்ல துவண்டு விழும்போது நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கி விடாம நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணி கேலி செய்து சிரிக்கிற உறவுகளும் நம்ம கூட இருக்கத்தான் செய்யுது. யார் எப்படி இருந்தாலும் போராடுற குணம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கறதுல நீங்க முழு நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சா மட்டும் பத்தாது, அடுத்தவர்களுடைய விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் நீங்க இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுங்க. உங்களுடைய போராட்டத்திற்கு தகுந்த வெற்றி கோப்பை உங்க கைகளுக்கு கட்டாயம் கிடைத்தே தீரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.